சாங் வர்க்கே இது தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்டது அல்ல. இது ஏறக்குறைய நம்ம இந்தியா தான். நான் இந்தியாவில் எதையும் பிரித்து பேச விரும்பல. ராஜஸ்தான்ல இருந்து தயாரிக்கிறாங்க, இருக்கட்டும். அங்கேயும் ஒரு நெசவாளி பண்ணியிருப்பாங்க. இதனுடைய பயன் என்ன? இப்படி போட்டிங்க தூக்கி எங்கேயோ போட்டு போகப்படும். இதில் ஏதாவது ஒரு கட்சி கொடுத்தா கூட முகத்தை தொடர்ச்சிக்க பயன்படும். அது கைத்தறியா இருக்கணும், கதரா இருக்கணும். இது வாங்கி வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது செலவு மொத்தத்தில் வேஸ்ட். காதியில் கைத்தறி நம்ம நெசவாளி சேலத்தில் திருப்பூரில் நம் சகோதரர் அவன் வச்சு எத்தனை ஏழைகள் இருக்காங்க. இன்னைக்கு இந்தியா ரொம்ப வளர்ந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. வளர்த்தோம், நல்லா வளர்த்தோம். ஜிஎஸ்டி வளர்ந்து போச்சு, வருமான வரி கூடி போச்சு. லட்சம் கோடிக்கு மேலே மாதம் ஜிஎஸ்டி வசூல் வருது. பம்பு பண்ணி வற்புறுத்தி அக்கறம் பண்ணியெல்லாம் வசூலிக்கிறாங்க. அதில் அதிகாரிகள் நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனால் நீங்க சொல்லிட்டு வந்திருப்பீங்க. நீங்க இல்ல இல்ல இல்ல, அதை செட் பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க. செட் பண்றதுதானே அண்ணன் வேலை. இல்லண்ணே இருக்கட்டும், நிறைய பவர் அண்ணனுக்கு இல்லாத பவரா. நீங்க எடுத்துருக்க சப்ஜெக்ட் சாதாரண சப்ஜெக்டா? நல்ல சப்ஜெக்ட். அண்ணே உட்காரு உட்காரு, நான் எடுக்கல, நான் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கல, உட்காரு. இது இப்ப இது நான் பேசுவதற்கு ஒரு நேரம், நான் பேசுவதற்கு ஒரு நேரம், இது நான் பேசுவதற்கு ஒரு நேரம். நீங்க கேள்வி கேட்க வரல, நீ கேட்க வேண்டிய நேரம் இது இல்ல. வா தனியா பேட்டி வச்சுக்கலாம், ரெண்டு பேரும் பேட்டி வச்சுக்கலாம். யாரு யார் எப்படி கேட்கலாம் அங்க வாங்க. இங்க என்ன ரெடி? நீ ஒவ்வொரு தாய்மார்களை கேவலப்படுத்திட்டு இருக்க, ஒவ்வொரு தாய்மார்களை நடிகைகளை கேவலப்படுத்திட்டு இருக்க. பெட்ரூம் பத்தியே பேசுற, பெட்ரூம் பத்தியே பேசிட்டு இருக்க. அசிங்கப்படுத்த வேண்டாம். எதுக்கு யாரு நிறுத்த சொல்றேன்? அவங்களுக்கு தண்ணி காட்டுறதுதான் எனக்கு வேலை. அதாவது தமிழ்நாட்டு கைத்தறி தொழிலாளர்கள் வறுமையில் வாடுறாங்க. இன்னைக்கு இந்தியாவில் 30,000 கோடி ஜனங்க வறுமை கோட்டிக்குள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணுவோம். இந்த கதர் வாங்கன்னு சொன்னா இது உதறதுக்கு ஒருத்தர் வந்து அழைப்பு இல்லாம உள்ள வந்துட்டு என்ன பண்ணி தொலைக்கிறது? இப்படிதான் என் தாய்மார்கள் நடிகைகளை பத்தி கேவலப்படுத்திட்டு அது வேண்டாம் சகோதரான்னு சொல்றாங்க. யாரோ அவங்க இஷ்டம் போறாங்க. எதுக்கு நம்ம அதில் போய் குறுக்கிட்டு கமிஷன் வாங்கிக்கிட்டு என்னத்துக்கு வேலை? இதெல்லாம் நன்றி.